ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, தப்பிச்சிட்டேன். ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போலடா, நான் அப்படியே வந்துட்டேன். ட்ரீம் பாய்டா சபரிஸ் ஹாய். இன்னொரு தடவை கட் ஆச்சுன்னா நான் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட போயிருக்கேன். நானே 1 ஹவர் லீவ் போடலான்ட்டு தான் வந்தேன். அதுக்குள்ளே விளக்க போகிறா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இங்கே நிறையா விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இந்த கிரைண்டிங்லாம், ட்ரக்கு கிரைண்டிங்லாம் ஒரு டைப்பாக இருந்துச்சு. ஏழை என்னவே முட்டுறீங்க. நீங்க லைவ் போட்டாலும் இந்த நெட் இதாவது போல. தாத்தா இந்த சாப் ஜம்பிங் டிஎன் 1.0 பாடி கார்டு. எஸ் எஸ், பாடி கார்டு செலக்ஷனுக்கு வச்சோம். வணக்கம் தாத்தா. வணக்கம் யா. அப்புறம் எவ்வளோ நேரம் இங்கே பொடி அரைச்சிங்க? புரியல. இங்கே பொடி எவ்வளோ நேரம் அரைச்சிக்கிட்டு இருந்தீங்க? நான் போயிட்டேனே. இப்போ ஒரு 2 நிமிஷம் ரேடியோவில் கத்துறீங்க. ஐயா, இந்த ரேடியோ சத்தத்தை எப்படியா குறைக்கிறது? டிஎன் 4.2 நல்ல பேஸ் வர்ற மாதிரி ரெடி பண்ணுங்க தாத்தா. ஷோ ஆல் த பேசஸ். உங்கள் ஃபேன் ஜிபின் ஐடா. வெத்தை சாகடிச்சோம். அது மாதிரி நம்மளையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் சாடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கூப்பிங்க? ஒரு ரேஸ் இருக்காது, ட்ராக் ரேஸ் மாதிரி ஒடிஞ்சு நின்றுப்போம். எலெக்ட்ரிக்ஸ் போவீங்களா ப்ரோ? தெரியல, எலெக்ட்ரிக்ஸில் லெஜெண்ட் இருக்கிறாரு, பட் எம்டிஎஃப் இல்லை. அஜய், நீ பார்த்தீங்கன்னா யார் யார் தெரியல, பார்க்கலாம். யார் பர்பிள் கலரில் விஷயம் முடியும்? பர்பிள் கலர் தான் நம்ம டீம். ஐ மீன், நான் உள்ளே வந்த உடனே இவங்கள்ட்ட தான் நான் ஃப்ரெண்டானேன். அவங்க தான், நான் அன் டைமில் வந்தேன் நினைக்கிறேன். அப்போ அவங்க தான் உள்ளே இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஏ, ரோல்ஸ் ராய்ஸ் சம்பாரிச்சு அந்த கார் வாங்குறோம். சொல்லுங்க தாத்தா, என்ன கேட்டீங்க? இல்லை இல்லை, அங்கே பொடி இது பண்ணிட்டு இருந்தோம்ல மெத்து. சொல்லுங்க தாத்தா. பேடியா டார்ச்சர் பண்ணுதா? ஆமாம் தாத்தா. சும்மா தான். எவ்வளோ நேரம் அப்புறம் இங்கே கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல இங்கே பொடி? நானா? இல்லை தாத்தா, நான் இப்போ தான் வரேன். இப்போ தான் வரீங்களா நீங்கள்? மதியம் நீங்கள் இல்லையா? அது அங்கே இது F1 காரில் ரேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஓ, அந்த இடத்துல நான் வெடிச்சு போயிட்டேன். ஆமாம் பாய், உனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா? நான் கிரைண்ட் நான் நைட்டு தான் வருவேன். பேர் புரியல. பேர் கிக் பட்டாஸ்கி தாத்தா. கிக் பட்டாஸ்கியா? ஆமாம் தாத்தா.
ஓகே கிக் பட்டாஸ்கி. இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன். லாரி ஓட்ட தெரியுமா? லாரியா? ம், நம்ம பைக்கு தான் தத்தா. பைக்கு தானா? எது அப்போ வந்தாலும் சரி. பூந்து விளையாடிடுவோம். ஓகே வா. ரேடியோ வேற ஜாயின் பண்ணலாம். பாரு, ஒருத்தன் பைக் எடுத்துக்கிட்டு சர் உருண்டு அங்கிட்டு என்ன நடக்குது? ஒரு குரூப் மேலே கூட்டு போயிருக்காங்களா? இல்லை தாத்தா, எல்லாம் இப்போ ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் என்ன பண்ணலையே? இந்த அங்கே பாருங்க, அந்த கருப்புல நிற்கிற மாதிரி. அஜய் சார், இவரு ஆள் இருக்கு, ஆள் இருக்கு, காப்பாத்திட்டு சார். என் பேர் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். சார், என் பேர் சேர்த்துக்கிறீங்களா? கைலாசாலதான் சுத்திட்டு இருக்காரு. ஆர்எஸ்பிக்கு ஒரு ஸ்மால் தகவல் கொடுக்கறது. 4.2 வந்து வி ஆர் என்ன சொல்றது, இன்னும் ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கல. ஆக்சுவலாங்க ரிலாக்ஸ்டாக ஒரு ஒரு மாதம் லீவ் எடுத்துக்கிட்டு அதுக்கு எடுத்து வந்து அப்படியே ஸ்லோவாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். வண்டி நல்லா இருக்குல்ல, ஆனால் அடைச்சி வச்சிருப்பாங்க, எடுக்க முடியல. பாப் கேட் சாப்பாடு. எனக்கு எந்த கேரக்டர் உள்ளே வரதில்லை, இந்த கேரக்டரோட இது மட்டும் தான் நான் இது வச்சுருந்தேன், டீட்டெயில்ஸு நம்பர்ஸ்லாம். அந்த நம்பரை வச்சு அப்படியே க்ரியேட் பண்ணிட்டேன். நம்ம டேர்ன் வர்றதுக்கு முன்னாடி இருட்டிடும் போலையே. இருட்டிருச்சுன்னா நம்மளுக்கு கண்ணு தெரியாதே. சார் சொல்லுங்க சார். உங்கள் பேர் வேதாவா? ஆமாம். என் பேர் மாப்பிள. நீ எப்படி கரெக்டாக சொன்ன? வணக்கம். சொல்லுங்க. என் தங்கச்சி அந்த பொண்ணை சொல்ல சொல்லியா? பாப்பா சொல்லுங்க சார். என்னையா தனியா கூட்டு போறீங்க? மாப்பிள்ளைய மச்சானோ சார்? மச்சானோ இல்ல இல்ல, அவன் பொண்டாட்டிய நான் லவ் பண்றேன். சகல ஆர்த்த நாக்கு. அப்ப சகல தானே இது? இல்ல ஆமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல இங்க பாருங்க சார், நான் வந்து ஊருக்கு போயிட்டு நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகி வரதுக்குள்ள என் காதலியே இவன் காதலி ஆக்கிட்டான். ஓகே. எனக்கு வந்து இந்த கண்ணாடியை கழட்டின நோக்கு வருவோம், வாக்கு வருவோம், எல்லா வருமும் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதான் வாழ தூக்கிட்டான்ல. இல்ல இல்ல இல்ல, நான் பனியனுக்கு வெளியே நெஞ்சுக்கு முடி தெரியுதே, நண்பன் பத்தாது. கொஞ்சமா அறிய நண்பன் அப்படின்றனாலதான் இவனை நான் எதுவுமே பண்ணாம இருக்கேன். இல்லைன்னா என்ன கண் பார்வையிலே இவனை, அதாவது வாலு அவன் கூட போய், யோ வாலு அவன் கூட போயிட்டான்னா உன் நண்பன் மேல நீ பிரச்சனை இல்லையா, ஆள் மேலதான் பிரச்சனை. அதை கரெக்ட் பண்ணணும். ஆளுக்கு நான் என்ன குறை வச்சேன்?
இங்க பாருங்க அது அது உனக்கும் ஆளுக்கு தான் தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் சின்ன திருத்தம் அது முன்னாடி ஆள்லாம் கிடையாது ஊருக்கு சொல்லிட்டு தெரியறேன் இல்ல அந்த பொண்ணு கூப்பிட்டு கேட்டுருவோமோ கேட்டுருங்க இந்த பஞ்சாயத்துக்கு நான் எப்படியா வர்றது ஊர்ல நீங்க தான் ரொம்ப நீங்க ரெண்டு பேரும் சகல ஒரே இடத்துல பொண்ணு எடுத்திருக்கீங்க நீங்க பேசலாம் இல்ல சார் மாப்பிள்ள சார் எனக்கு என் தங்கச்சி இவனுக்கு முறை இவன் தங்கச்சி எனக்கு முறை இதுக்கு நீங்க முன்னாடி சொன்ன முறைப்படி வந்து ரெண்டு பேரும் சகலதாயா நீங்க ஒரே இடத்துல பொண்ணு எடுத்திருக்கீங்க இல்ல 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 இவன் குடும்பத்தை கேடுகட்ட குடும்பத்துல நான் பொண்ணு எடுக்கல சார் ஆனா நீ எடுத்த இடத்துல அவன் எடுத்திருக்கானே இல்ல 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 அது வந்து இவன் ஏதோ முளப்புறான் சார் இவன் ஏதோ பெரிய பித்தலாட்டக்காரனா இருக்கான் ஒரு காலத்துல பாம்பேல போய் ஆபரேஷன் பண்ணி ஆம்பளையா மாறிட்டு வந்துட்டான் அதனால போனா போது மாப்பிள்ள கூப்பிட்டு நான் தான் கல்யாணம் பண்ண வேண்டியது ஒரு வழி இல்லாம இவனை ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க இவரதான் என்ன கிளம்புறேன் அப்புறம் என்னப்பா ஆளுக்கு ஒண்ணு சரிபதியா பிரிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே இப்ப ஆளுக்கு ஒண்ணு டீல் பண்ணிட்டு கிளம்பிடுங்க சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும் சரியா இல்ல சண்டை இருந்தாலும் நீங்க அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க இங்க மாமா ஃபைத் என்னதான் பிரச்சனை என்னதான் பிரச்சனை சொல்லு சொல்லுமா ஃபைத் உனக்கு யார பிடிச்சிருக்கு தாத்தாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுற கூட படிக்கிறதுக்காக அவ சிப்ஸ் பையட் கேட்டா இந்த அம்மா அப்படின்னு சொல்லி கைய நீட்டுனேன் அது ஜன்னலுக்கு வெளியே போயிடுச்சு மொத்தத்துல எல்லாமே நீ படிக்க போனப்பதான் நடந்துருக்கு சார் அடிக்கிற சார் யாரு சார் கண்ணாடியை கழட்டி விடுற போறாங்க அப்பா கள்ள காதல் பிரச்சனை நம்ம அதுக்குள்ள எதுக்கு போய்கிட்டு நெக்ஸ்ட் என்ன சார் ஒரு போகிறீங்க இதுதான் யூயு போவேன் அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் வளர்க்கும் இந்த மூணு தான் போவேன் நினைக்கிறேன் வேற எந்த இதுலேயும் கான்டாக்ட் இல்லை பேச்சுக்கு அவனுக்கு தேவைதான் என்னாச்சு மேலே இருந்து விழுந்துட்டாங்களா என்ன ஜில்லியா இல்ல அடிச்சுட்டு சொருவிட்டாங்க அடப்பாவே இவருக்கு மட்டை கட்டி வச்சிருந்தீங்களே அதிலே சொருவிட்டாங்க மேல சாப்பிடு மேல ஒரு பேட்ச் கூட்டு போயிருக்காங்களா என்ன யாரையும் காணா என்ன தாத்தா யார் தாத்தா மேல நினைச்சேன்
தக் லைஃப் தாத்தா அடிக்கடி ப்ரூவ் பண்ணுங்க. வேற யாரோ ரெஜிஸ்டர் பண்ணா கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்ப சீக்கிரமா ஆரம்பிக்க போறோம். கொஞ்சம் விடிஞ்சிருச்சுனா நல்லா இருக்கும். வயசான காலத்துல கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஆமா இருங்க நான் சூப்பர் ஜெயோ டயத்தை மாத்த சொல்ல போயிட்டு அப்படியே தங்களையும் தாத்தான அடிக்கிறியாஸ். ஒரு மணி நேரம் லைவ் இது ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம. தருண் வணக்கம். ராஜா பருதி மாறன் தானே என்னுடைய கைலாசில விசா வாங்கிட்டு வரேன் தாத்தா. வேதா கைலாசில விசாவே தேவையில்லடா, செல்ஃப் டிக்ளரேஷன் தான் நீ படுக்கா பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கூட ட்ரை பண்ணி பாரு. இந்த சார் ஒரு மணம் கிளைமேட்டில் கை வைக்கிறதே வேலையாக போச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு 4 hours விளாண்டுட்ருந்தேன் உள்ள. டைனமிக் வெதர் வேறு லெவலில் சேஞ்ச் ஆகி பனி மழைன்ட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. 4 மணி நேரம் போனதே தெரில. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஐ டோல்ட் யூ லாங் அகோ ஆன் அ ரோட் ஐ காட் வாட் யூ வெயிட்டிங் ஃபார். ஓ அந்த சாங்க அந்த பாட்டு நல்ல பாட்டு. அது இந்த பாட்டு எப்படி பண்ணாங்க, எப்படி போட்டீங்க தாத்தா? நான் தான் டிஸ்கார்ட் போனஸ் போட்டீங்க. ரைடா போனேஷ் காப்பிரைட்லாம் எடுத்து என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம். ஸ்டெயில நடந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஏலே பாபு இவ்வளவு நேரம் எங்க போனா காணா? அது மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொரட்ட விட்டு தூங்கிட்டியா? ஆமா. நம்ம சூர்யா கேமர் வண்டு முருகன் ஏதோ சாப்பிடல.
ஆமா இல்ல குதிச்சா ஏதோ காசு தரேன்னா இங்க கழுத்துல உள்ள துண்டு வந்து சாப்பிட மாட்டி தொங்கிடாதீங்க இல்லை இல்ல சொல்றேன் தூக்கி போறேன்ட்டு என்னட்ட கொடுத்துட்டியா வெச்சு கிளாஸ் இல்ல இல்ல உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேனா கையில வச்சிருந்தேன் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா ஜம்ப் பண்றதுக்கு நாம இன்னைக்கு குதிச்சே தீரோம் என்னானாலும் சரி முடிச்சே தீரணுமா ஆமா யாரை முடிக்கணும் ஏ குதிச்சே தீரணும்னு சொன்னேன் இன்னும் பிளாக் மேல நிறைய சேர்ந்துருச்சு போலே நாற்பது தேஜஸ் தெரியுது இல்லை 40 வேலை சேர்ந்துருக்கு 40,000 கண்ணே வாங்கிடலாமே கண்ணை வச்சு நான் என்ன போகிறேன் சுட தெரியாது பேங்க் பொருள் வாங்கலாம் அதை உன்கிட்ட கொடுத்துடவா எதுக்கு நீ எனக்கு கார்லாம் வாங்கி கொடுத்துருக்கியல வச்சுக்கங்க வச்சுக்கங்க நிறைய சேர்ப்போம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் இருக்கு தாத்தா வாங்கி கொடுக்குறவன் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி கொடுக்காம நீங்க டீசன்ட்டா என்ன கேட்டிங்க பிரீமியர் 10 மணி வாங்கி கொடு ரோல்ஸ் ரைஸ் தான் கேட்டேன் ரோல்ஸ் ரைஸ் தான வாங்குறோம் அவ்வளவுதான் முடிஞ்சி ஓட இருக்கு வாங்கிட்டா போச்சு வேண்டாம் வேண்டாம் இது இந்த வண்டிய நல்லா தான் இருக்கு ஜம்முண்டு பிரியாணி வாங்க வேணும் காசு நம்ம தாத்தா ஆமா காப்பிரைட் வந்துச்சுனா வேற சேனல் ஓபன் பண்ணிக்கிற அப்படிதான் ப்ரோ மழையெல்லாம் பெய்யுது ஊருக்குள்ள மழை பெய்யுதா டா பங்குனி வெயில் பல்ல காட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு மழை பெய்யுதுன்ற இதுக்கு முன்னாடி சொல்றேன் இதுக்கு முன்னாடியா வாங்க தாத்தா செல்ஃபியை போடும் உன்னையோட அழகான முடி இப்படி ஆகி போச்சடா கொஞ்சம் ஓகேவா அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த செல்ஃபியை பார்த்து போலீஸ் உங்களை தேட வாய்ப்பு இருக்கு எதுக்கு நான் பார்த்து வேலைகள் அப்படி ட்விட்டர் எடுத்து பாருங்க நம்ம கிரிமினல் ரெக்கார்ட் தான் இருக்கும் டேய் தாத்தா இஸ்மே பார்ட்னர் அப்படியா போட்டிருக்க இல்ல 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 முடிச்சே தரும் மேலே போடுவோம் ஃபயர் தான் போங்க அப்படியே ஸ்லோவாக ஏதாச்சும் ஆர்பி பண்ணுவோம் உன் பேரை எங்கடான்னு என்னை வந்து பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இது என்னடா விரலோட போட்டிருக்க பிரச்சனையாயிர போகுதுரா என்னடா என்னடா ஆனதாச்சு பேய்த்தா இந்த பொண்ணுடா ப்ரொபோஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இப்போ வழி வந்து பேசுது நான் பேச மாட்டேன் பரவாயில்லடா வந்துச்சுன்னா எடுத்துக்க என்ன ஓய்யா ஓய் இல்லடா ஹாய் தாத்தா என்ன எல்லா பொண்ணும் ஒரே டே வந்துச்சுன்னு நான் மாட்டிப்பேனே வரிசையா டைம் டேபிள் போட்டு ஷெடியூல் போட்டுடுறா ட்ரைனிங் கேலண்டர் மாதிரி டேட்டிங் கேலண்டர்னு ஒரு போட்டுரு ஹலோ சும்பு தாத்தா ஹரி கேமர் சிந்து ஹாய்டா கேக்குதா கேக்குதா அக்னஸ் நான் ஏர்போர்ட்ல இருக்கனே சண்டி ஷோ ரன்வேக்குள்ளே ஓடி வந்தீங்கன்னா உங்களுக்காக காத்திருக்கேன் தாத்தாக்கு வயசானாலும் கொஞ்சம் பார்க்கணும் அந்த இதில் நான் என்னடா பண்ணேன் நான் பாட்டுக்காக இருக்கு பேர் என்னது லேண்டிங் ஆகும்ல சாப்பர் பறக்கிறாங்க பாருங்க முன்னாடி வாங்க இது வாங்க நேராக வாங்க நேராக வாங்க ஒபேன்னு போட்டிருக்கோம் அதை ஒபே பண்ணாமல் கிராஸ் பண்ணி வர சொல்லுங்கள் இந்த பொண்ணுக்காக எத்தனை வருஷம் காத்திருக்கேன் இந்த பொண்ணு அடிக்குதுரா பார்த்தேன்டா இங்கே ரெண்டு பேர்த்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுரா உத்தமன் சொல்லி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு என்னன்னு கேட்கறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நானும் பதிலுக்காக வெயிட் பண்றேன் பதிலுக்காட்டியா ஆமா நீ தானே அப்ப பாத்தீங்களா என்ன ஏமாத்திட்டாங்க என்ன வந்திருக்கானா ஆமா இங்க வாங்க கேளுங்க பொண்ணு கேக்கணும் ஏய் பொண்ணு கேக்கலாம் நீ ஒத்த நம்பர் இருக்கு அது அந்த மாமா இல்லடா செல்லமா மாமான்னு கூப்பிடுது தாத்தா இருக்காரு நீ பெரியவங்க முன்னாடி எங்கேஜ்மென்ட் இங்க யாரு புதுசா இருக்காங்க தாத்தா என்னோட தாத்தா தாத்தாவா தாத்தா நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ஆமா தாத்தா என்ன கத்திக்கு வேலை வந்துருச்சு வயசான காலத்தில் ஓட வைக்கிறாங்களே எல்லா கத்திய
ஊரில் நிறையா பாட்டு சுற்றுது, என்ன வாய்ஸ் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படியா? என்ன ப்ரோ என்னெல்லாம் பிக் ஃபேன் சொல்லியிருந்தீங்க? ஆப்பிள் சாப்பிட்டு இருந்தேன். நம்ம மீட் பண்ணிருக்கோம்ல, மறந்துட்டீங்களா? இந்த ட்ரெஸ்லயா இருந்தீங்க ஃபர்ஸ்ட்? நம்பர் தராதீங்க, தராதீங்க, தராதீங்க. மாரியானாலும் கால் பண்ண சார். உங்க பேரு இங்க பார்த்த மாதிரி இருக்கு. சார் என் பேரா? என் பேரு வேதா சார். தாத்தா சார், லெஜெண்டரி தாத்தா சார். என்ன சார்? டிஜே தெரியுமா உங்களுக்கு? டிஜேவா? டிஜேவோட ஃப்ரெண்டா நீங்க? க்ளாரா உங்களுக்கு ஏதாவது தெரியலையா சார் யாருன்னு? ஒரு வெள்ளையும் தெரியுமா? அப்படி எத்தனை பேர் குதிக்க போறீங்க? அப்படியா? தாத்தா இந்த கெட்டப் போட்டுறதா? ஃபேமிலியா? வந்தா? உங்க பேர் சார்? ஆபீசர். உங்க பேர் ஆபீசர்? ஓகே. முக்காவசி இந்த கருப்புல சட்டை போட்டாங்க. ஓகே சார். தலையில எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே. அவங்க கிட்ட எல்லாம் சுத்திர ஏதாவது ஏதாவது போட்டு விடுங்க. ஆபீசர் என்ன? ஆப்பிள் சாப்பிட்டு இருந்தேன். ஆமாண்டா. ரியல் இல்லை அப்படியா? தப்பான ரூட்ல போறீங்க. நானு இப்பதான் போட்டேன், தப்பாயி போச்சு. Mr. Luca, you are out of the frame. Get out. Yampa, Luca பேர் நல்லா தான் இருக்கு. வாங்க வாங்க. Luca, நீ வர சொல்லி அவரே. Gang leader வேற தரது பக்றியா? Gang leader யார் அது? Gang leader? Luca யா. Mr. Luca. Mr. Luca. போடு போடு brown ultimate னு போடு. No. போடியா brown ultimate னு போடியா? என்ன சந்தேகம் பண்றீங்க? கைலாசா வந்து அது வந்து மிஸ்டர் பிரசிடென்ட்டு, சைடு வந்து தமிழஞ்சு, அப்புறம் வந்து எம்டிஎஃப், அப்பெல்லாம் எனக்கு அவ்வளோதான் தெரியும். எனக்கு கைலாசா அப்படின்னா இந்த பர்சன்ஸோட நேம் தான். நான் வந்து அந்த இதில் இருந்தேன், கைலாசா மாஃபியஸ், அந்த கேங்கில் இருந்தேன். எம்டிஎஃப் தான் லீடர் அதுக்கு. நான் வந்து கோபாஸ். யார தாத்தா வெதர் ரிப்போர்ட் காரன் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வீட எடுக்கறான். ம், எப்படி மழை பெஞ்சிச்சு தாத்தா? நீங்க ரெண்டு பேர் இருக்கறத பார்த்துட்டு இந்த பொண்ணுங்களுக்கு மனசே இல்ல. டேய், எப்படி மழை பெஞ்சிச்சு? அந்த பொண்ணு தான் ஆல்ரெடி வேற யாரோ மாமா மாமான்னு இல்ல, அப்புறம் என்ன லவ் உள்ள ஊனுக்கிட்டு இருக்க? மாமானா தாய் மாமா? தாய் மாமா இல்லடா, இது வேற மாமாடா. அது நல்லா விசாரிச்சு பாருங்க. பாரு ரோசோட வர்றான் பாரு. இல்ல இல்ல, கண்டிப்பா இருக்காது தாத்தா. ம், இல்ல இல்ல, கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆ பில்லா பிரசிடென்ட் அக்னஸ் சொல்லுங்க. ஓகே சார். பில்லால அதான் எம்டிஎஃப் அவங்க எல்லாம் இருக்கும்போதெல்லாம் பில்லால ஊருக்குள்ள வந்துட்டாரு அப்படினாவே ஒரு 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 ஃபயர் இருக்கும். டெல்லி வந்து தம்பி. ஆமா, என்னடா கொடுக்கறேன்ட்ட பைக்கக்காரனே ஓட்டார. அதுதான் வேற யாரையும் மாமானதுலடா, அப்புறம் பின்னாடி நிக்கிறேன். கல்யாணம் பண்ணிருக்க?
சரி அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துக்கிறீங்க, மழை பெஞ்சிருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, வருண பகவான்கிட்ட இருந்து. நீ கொடையை பிடிச்சிக்கிட்டு இருக்க, நீ உருப்பிட மாட்டே போ. நனைஞ்சிட்டா சரியா உள்ள நிலைங்க இந்த பஸ்ஸுக்குள்ள. சன்ரூஃப் வச்சு பஸ் அந்த டைம்ல தான் நான் ஆர்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். நாளைக்கு எக்ஸாம் போய் படிங்க. எப்படி இந்த மலையோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? எனக்கு சைடுல இருக்க இடம் இது, அவங்க இடம் இல்ல. சுத்தி காமிக்கலாம் பார்த்தா அப்படி ஈவெண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவர் பாயறாரு பாரு, இல்ல பாயல இல்ல, என்னால இப்படி சொல்லிட்ட. வயசான காலத்துல வேலையை பாரு. என்ன ஆரம்பிச்சாங்களா இல்ல? என்ன ஆச்சு ரேஸ்? ஓ இன்னால ரேடியோ வளர்ந்துருப்பா. 6.4 ரேடியோ தாங்கி. ரகசியமா கேக்குறீங்களா? ஸ்டார்ட் டாய்ஸ். ஹலோ. பேரு வேதா. எங்க போனாங்க? வேதா. எஸ். உங்க பேரு? க்ளாரா. மேடம் உங்க பேரு? க்ளாரா. க்ளாராவா? ம். க்ளாராவா. வாவ். ஊரு புதுசா? ம் ஆமா. ஆ நைஸ் டு மீட் யூ மேடம். நான் நைஸ் டு மீட் யூ. ஆ என் பேரு வாலுபையன். ஹாய். ஹாய். கத்திக்கிட்டே நம்ம ஆக்சுவலா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கடைசியாக தான் பண்ணோம். இன்னைக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணேன். நான் உள்ள ஒரு வீணை ஐடியாவே இல்லை, அப்புறம் தான் பார்த்தேன். அப்பா வணக்கம் ஐசாக், வணக்கம் ஆகாஷ், வணக்கம் வணக்கம். வாங்க, நன்றி லைவுக்கு வந்ததுக்கு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சட்டு பொண்ணு பண்ணாங்கண்ணா சாப்பிட்டுட்டு. தாத்தா போலாமா? பட் நான் தானா? நீங்க
எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா டிஸ்கார்ட்ல தான் ரிஜிஸ்ட்ரேஷன், பட் நான் மறந்துட்டேன் ஐ மீன் எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னைக்கு உள்ள ஆர்பிஐ சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஒரு இது இருக்கு ஈவினிங்கு, எவ்ரி சண்டே ஒரு ஈவெண்ட் நடக்கும். நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டியா? இல்ல இல்ல கிக் பட்டா ஸ்கின் நாங்க அடுத்த அடுத்த டைம் அடுத்த மிஸ் என்ன நீயே மிரட்டுறீங்க. நல்ல வேளை சார். சார் ஆர்கனிக் சார் ரியா ரெண்டு போ. இந்த சட்டை யாரு கொடுத்தா தெரியுமா? தாத்தா ரெடியா? யாரு கொடுத்தா? ஆல் தி பெஸ்ட் சார். கொடுத்தா வாங்கி கொடுத்தா தெரியுமா? போலாமே. சரி ரேட்ல போலாம். பின்னாடி இல்ல இல்ல அடி பின்னாடி ஏறிக்கங்க ரெண்டு பேரும் பின்னாடி பேசர் சீட் கேங்க. நீங்க முன்னாடி நான் இருக்கேன். காஸ்ட் கட்டுங்க. நீங்க இப்பவே வாங்க சார். 5000 எனக்கு அதுவே தெரியாது. அவுண்டியர் கொடுத்த இன்னொரு ஆமா பாராசூட் எப்படி யூஸ் பண்றது? லெஃப்ட் கிளிக் பண்ணா போதும் பாராசூட் ஓபன் ஆயிடும். இன்னொருத்தர் ஐடி நம்பர் சொல்லுங்க. 55 தாத்தா வால எடுத்து உடம்பல மாட்டிக்கோங்க தாத்தா. ஆ ஓகே எடுத்து யூஸ் கொடுத்து உடம்பல மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டு திரும்ப கீழ இறங்கிடுச்சாயா? இப்பயே யூஸ் கொடுத்துறவா? ஆமா இப்பயே யூஸ் கொடுத்துறேன். ஓகே ரைட் கேக்குதா? சொல்லுங்க. இது வந்துட்டு உகந்த கிளைமேட் கிடையாது, கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுமா? போறாங்க எனக்கு மழை இல்லை. ஆ யூஸ் கொடுத்தாச்சு. தூரல தான் இருக்கு. தூரல தான் இருக்கு. எனக்கு மழைலாம் பெய்யவே இல்ல. எனக்கு மழை பெய்யுது. எங்க நிப்பாட்டணும் சொல்லுங்க. ஐயா இது இந்த கீழ ஸ்டாப்பர் இருக்குல்ல அதுக்கு நேரா அப்படியே பாத்தீங்கன்னா எக்ஸ்ப் எடுத்து திருப்பிக்கோங்க. லெஃப்ட்ல அந்த ஸ்டாப்பர் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஸ்டாப்பருக்கு நேரா மேல இருந்து பளிச்சுன ஆயிடுச்சு. ஹார்ட் ஸ்பெஷல் டின்னர் இன்றைக்கி வந்து மட்டன். ஃபஸ்ட்டு ஆர்பி சர்வர் வந்து ரக்கூனுக்கு அப்புறம் கைலாசா, அதுக்கப்புறம் வந்து உல்லாசா, அப்புறம் வந்து சொர்க்கம், அதுக்கப்புறம் தலைநகரம். ஷிஃப்ட் டிஎன் ஓப்பன் சர்வர் பார்க்கவே இல்லை தாத்தா காமிங்களே. என்னோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஒரு டிஎன் செகண்ட் கைலாஸ் தேர்ட் யூ. ஓகே ஓகே அப்டேட் இன்னும் போங்க தாத்தா. ரெண்டு பேரும் மாட்டிட்டீங்களா? கிக் ரெண்டு பேரும் உடம்புல மாட்டிட்டீங்களா? ஆ மாட்டியாச்சு. கீழ கூச்ச உடனே லெஃப்ட் லீக் மிஸ் வந்துச்சு. ஓகே எங்க போய் இறங்கணும்? எச்சு தெரியுதா? உங்களை மின காம்சல தாத்தா. அந்த எச்சு. ஓகே அதனால எச்சு தெரியுதா? அங்க தான் இறங்கணும். வண்டி ஸ்டடி பண்ணிட்டேன். இருக்கீங்களா? 1 2 3 4 இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் போங்க. இல்ல இல்ல இன்னும் மேல போங்க. இன்னும் மேல போங்க. சும்மாவே நம்மளுக்கு இது ஆகாது. ஆஃப்டர் டின்னர் ஸோ தட் ஓகே. அது ரொம்ப கம்மி ஆயிரும். அதில் ஒன்றும் இருக்காது காமிக்கிறதுக்கு. நிறையா தூக்கியிருப்போம். என்ன ஏற்றுங்க? என்ன ஏற்றுங்க? ஏற்றுங்க 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 ஏற்றுங்க. ஆ ஓகே 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 தீபடி. இது காம்படிஷன் மாதிரி யார் ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு ரொம்ப பக்கத்துல போறாங்க. ஓகே நீ கவுண்ட் பண்ணுங்க. சரி ஓகே நான் கவுண்ட் பண்றேன் தாத்தா. கிக்கு 3 2 1 சொன்னே கூச்சிருங்க சரிங்களா? 3 2 1 சரிங்களா? போடு. என்ன அவன் மட்டும் சீக்கிரம் போயிட்டான்?
அச்சுச்சோ முன்னாடியே பண்ணிட்டேனே, அவன் கரெக்டாக கீழே போய் பண்ணிட்டான். ஐயோ இங்கே வரங்கிட்டோம். அவன் எங்கேயே காணா, நம்மள்ட முன்னாடி வந்துட்டானா சார்? சார் சார் இன்னொரு ஆள் குதிச்சாரு, எங்க சார் அவர் காணா? வரலங்க, வரவே இல்லையா? ஏறனானேப்பா ஓடி வந்து. ஏங்க ஒருத்தர் குதிச்சாருங்க. சார் ஒருத்தர் காணா சார், கூட வந்தவர். அவர் அங்க இறங்கிட்டாரா? ஓடி வந்துட்டு இருக்காரு. எனக்கு முன்னாடி இறங்கிட்டாரா? முன்னாடியே இறங்கிட்டாரு. நான் இவ்வளவு பக்க ஓடி வரானு. உங்களுக்கும் இப்ப இவங்களுக்கும் வச்சுக்கலாம். அலெக்சா இருக்க, அலெக்சா இருக்கீங்களா? உங்களுக்கும் இப்ப தீப்பு வரைக்கும். இன்னும் ரொம்ப தூரத்துல லேண்ட் ஆயிருந்தது கிராம பாவம். சும்மா ஃப்ரீயாக விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஈஸியாக ஒழுங்காக பண்ணுவோம். என்னைக்கு காம்படிஷன் வராங்களோ அப்போ தான் பதற்றம் அடிக்கும். ஓகே, இவங்க வந்து அடுத்து இது பண்ணுவாங்க நினைக்கிறேன். அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளை வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. பாண்டா ஹாய், சரவணன் ஹாய். ஜாக் சொல்லுங்க தாத்தா. இப்போ ஒரு இது முடிஞ்சு, திருப்பி அடுத்த ரவுண்ட் இருக்குமா? அடுத்த ரவுண்ட் இருக்கு தாத்தா. ஓகே ரைட், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறவா பக்கத்தில். போயிட்டேன் தாத்தா, போயிட்டேன். ஓகே, பசிக்குது. ஆமாம் தாத்தா, கொண்டா சீட்லாம் வாங்கி மாஸ்க் காட்டுறீங்க. சரியா போதும், நான் பிளான் பண்ணதே 1 hour தான். இது ஈவெண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு லைவ்ல மீட் பண்ணலாம். பை பாய். My track record so clean, they couldn't wait to just bash me. I must be getting too flashy, y'all shouldn't have let the world gas me. It's too late cause I'm here to stay and these girls know that I'm nasty. I sent her back to her boyfriend with my handprint on her ass cheek. City talking, we taking notes, tell him all to keep making posts. Wish he could, but he can't get close. OG's so proud of me that he choking up while he making toast. I'm the type that you can't control, said I would, then I made it so. I don't clear up rumors, where's y'all sense of humor? I'm done making jokes, cause they got old like baby boomers. Turn my haters to consumers, I make vets feel like they juniors. Say your time is coming soon, but just like Oklahoma, mine is coming sooner. I'm just a late bloomer. I done peak in high school, I'm still out here getting cuter. All these social networks.